ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நம்ம பார்க்க போறோம் அனிமல் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். எஸ் ஃபைனலி ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் டு வாட்ச் திஸ். ஏன்னா நான் வந்து வரிசையாக தான் பண்ணணும், எது இருந்து விட்டனோ அதுலேருந்து வரிசையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 16 வீடியோ பண்ணி முடிச்சு இப்போ 16வது வீடியோவா அனிமல் பண்ண போகிறேன். ஐ திங்க் 17வது வீடியோ நினைக்கிறேன், காலையில் இதை நான் கனெக்ட் பண்ணல. 17வது வீடியோவா அனிமல் பண்ணுறேன்னு தெரியல, 16 17 ஏதோ ஒன்று பண்ணுறோம் அவ்வளோதான் நம்மளுக்கு. அது இது வேலை அவ்வளோதான் தொழிச்சு. ஸோ ஓகே பார்த்துருவோம். 3.5 நிமிஷம். ஏன்னா ஏன் அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறேன்னா எப்படா இது ரியாக்ட் பண்ணோன்னு நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ் வித் த டீசர். டீசர் ரியாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அது நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். அந்த கன்று எடுத்து அந்த ஷீல்டு இப்படி நின்று அந்த தம்மு வாயில் வச்சுட்டு இருக்கும் போதுதான் நான் அங்கேயே அவுட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாக்ஸை உடச்சி அது கன்று அப்படின்னு செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு வங்கா படம் அப்படின்றது பயங்கரமாக ஒரு அக்மார்க் வங்கா படமாக இருந்துச்சு. அந்த கோபம், அந்த ரேஜ், பிஜிஎம், கட்ஸு எல்லாமே. அண்ட் சந்தீப் வங்கா இஸ் த எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம் டூ. ஸோ வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் என்ன பண்ணி. 3.5 நிமிஷம் படமும் 3.5 மணி நேரம் நல்லா பண்ணுறீங்க. சரி பார்ப்போம். ஸோ 3, 2, 1 ஸோ ஓகே பாப்பா, லெட்ஸ் பிளே அ கேம். மேன் பாப்பா ஒரு அப்டேட். ஆப்கோ யாத் ஹை, 5th ஸ்டாண்டர்ட் மேன் தா ஒரு மைக்கேல் ஜாக்சன் கா கான்சர்ட் ஹோ ரஹா தா. யூ நியூ வாட் அ பிக் ஃபேன் ஐ வாஸ் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன். மேரே சாரே தோஸ்த் ஜா ரஹே தே பர் மே நஹி கயா கியுன்கி ஆப்கா பர்த்டே தா. உஸி தின் கோ ரீப்ளே கர்தே. குச் நீ கர்னா ஆப்கோ. ஆப்கோ பஸ் பாப்பா பாப்பா கர்னா ஹை ஆர் மே ஆப்கி ஆக்டிங் கருங்கா. ஓகே சித்தத் சே கர்னா பாப்பா. மேரா ஏக் ஹீ மௌகா ஹை. ஓகே ஆக்ஷன் பாப்பா. पापा 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 सुनाई दे रहा है बेरा नहीं हूं मैं. He adores you. तो उसके लिए सुपर हीरो लुक्स समय आ रही है. 10 मिनट भी नहीं दे सकते अपने बेटे को. अब कटमा है पापा को छोटे बाल वाला हेयरस्टाइल पसंद है ना. नाइस हेयर कट. पर तुम लंबे बालों में भी अच्छे लगते हो. आई ग्रोड अगेन पापा. तू वापस आया तो मैं कितना खुश था. पर तूने जंग शुरू कर दी. जब मर गया वो. टाइम बताएगा. मेरे पापा के लिए मेरा प्यार फेल है, पास है या दुनिया में सबसे फर्स्ट है. मैंने बोला था ना ज्योति, क्रिमिनल है हमारा बेटा. तेरे पापा के लिए प्यार जोक नहीं, रोग है. I really wish you died that day. हम मैं वापस आ गया दादा जी, कहीं नहीं जाऊंगा. जिसने भी पापा पर गोली चलाई, बलबीर सिंह पर गोली चलाई, मैं वादा करता हूं अपने हाथ से गला काटूंगा उसका. करने से पहले मुझसे पूछ होता. अब से 100 चीजें करूंगा पापा, हर बार आपकी परमिशन नहीं दे सकता. मैं गो से लड़ता नहीं, उन्हें खा जाता हूं. आज के बाद एक खरोच भी आई है, दुनिया चला दूंगा पापा. What the hell? Oh, Lara. பார்த்தா இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரெய்லர்லேயுமே வில்லன் ஹீரோவை அடித்து படுக்க போடுற மாதிரி காமிச்சதே கிடையாது.
எனக்கு நனவு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இந்த ட்ரெய்லரை நான் பார்த்தது கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர். ஹீரோ யாரையாவது அடித்து படுக்க போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் ஹீரோவே அடித்து படுக்க போகிறது ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதுதான் வங்கா. ஸோ ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. அண்ட் வைலன்ஸ் ரேஜ் ஓகே, அதெல்லாம் தாண்டி எமோஷனலாக படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு தோணுது. அது அந்த பிஜிஎம் அதெல்லாம் எடுத்தாலுமே ஐ திங்க் பர்ஃபார்மன்ஸாகவே அனில் கபூர் பர்ஃபார்மன்ஸும் ரன்பீர் பர்ஃபார்மன்ஸு அப்படியே ஒரு மலை மாதிரி நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். சீரியஸாக ஐம் ரியலி வெயிட்டிங் டு வாட்ச். ஏன்னா ஒரு ஃபாதர் சன் பாண்டு இதெல்லாம் நம்ம புதுசுலாம் கிடையாது, ரொம்ப பழசு தான். ஆனால் அது ப்ரெசன்டேஷன் வைஸ் வங்கா என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் வைலன்ஸ் அந்த கேங்ஸ்டரிசம் அவரோட லுக் அந்த ரேஜ் எல்லாமே கலந்துருக்குல்ல. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹி ஹேஸ் இன் ஸ்டோர். லைக் என்னென்னா அந்த ஓப் அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. அது கதவு உடஞ்சி கதவு கீழே சொல்கிறது, இங்கே இங்கே காலுக்கு நடுவில் சொல்கிறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு செம்ம வைலண்ட்டாக பயங்கர ராவா ஏரேட்டட் அதுதான் வேணும்னா டீசர் பார்க்கும்போது செய்து ஏரேட்டடாச்சே அப்படின்னு ஏறிட்டு கட்சி அது பயங்கர சந்தோஷம் ஆச்சுல. அது எந்த கட்சியும் இருக்காது, நான் நிம்மதியாக படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு போகுது படம் அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி இம்ப்ரெசிவ் ட்ரெய்லர், இம்ப்ரெசிவ் ட்ரெய்லர். ரேஜ் இருக்குது பட் ஸ்டில் அண்டர்லைங் எமோஷன் பெருசாக இருக்குனால ஐ திங்க் த ரேஜ் ஒன்றும் பயங்கரமாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் வாட்ச் அண்ட் ரன்பீர் கபூர் இஸ் கோன் கில் இட். எழுதி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வரும்னு நினைக்கிறேன். சஞ்சுக்கு அப்புறம் சஞ்சுலாம் ரன்பீர் கபூர் எப்படி தான் அந்த படத்தில் நடித்தாரு எனக்கு எப்போதையும் புரியல. பட் அந்த படம் ரேஞ்சுக்கு இது வருமானு தெரில, பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸாக கண்டிப்பாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி ராஷ்மிகாக ஒரு நல்ல ரோல் இருக்குது நினைக்கிறேன். அவங்க ரெண்டு மூணு டைலாக்ஸ் வருது, அது பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவன் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் அவனை வேணும்னா நான் அவன் பொட்டாடிடா ஒருத்தனை அப்படிதான் பேசுகிறேன் அப்படின்னு அப்படிதான் பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்றப்ப அதனால அந்த கேரக்டராகவே ராஷ்மிகா கேரக்டர் நல்லாயிருக்கும்னு ஒரு தோணுது லைட்டாக. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ 3.5 hours ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரன் டைம் பற்றி நிறைய பேர் சொல்கிறத நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம்லாம் அவ்வளோ பேர் பிரச்சனை. படையப்பா மூணு மணி நேரம் படங்க, எத்தனையோ படங்க, பழைய படம்லாம் எல்லா படமும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் படம் தான். நம்ம அப்படியே சுருக்கி சுருக்கி 2.5 hours ஆச்சு, இப்போ 2 hours ஆகுது, 1.5 hours ஆகுது, எல்லாம் ஓகே. நம்ம 3 hours படம் பார்க்காத ஆள்லாம் கிடையாது, பார்த்துருக்கோம் நிறைய. கர்ணன்லாம் அவ்வளோ பெரிய படம் பார்த்துருக்கோங்க, நிறைய 3 hours படம் பார்த்துருக்கோம். ஸோ புதுசுலாம் கிடையாது, எங்கேஜிங்காக 3 hours கொண்டு போயிட்டாலே போதும், படம் சூப்பர், அவ்வளோதான் அவ்வளோதான். இதில் பெருசாக இது பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. இது சில பேர்லாம் மீம் போட்டே நான் 2 intervals விடுவேன் அப்படிலாம் போட்டுருந்தேன். ஏன் இல்லை, 3 hours படம் ரொம்ப நார்மல் தான். மேபி இந்த 2005 அப்புறம் பிறந்தவங்களுக்கு அது ஒரு மாதிரி மேபி ஆக்கோடாக தெரியல, ஆனால் 3.5 hours படமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 3 hours படம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, என்னை பொறுத்தவரையும் ரொம்ப நார்மலான விஷயம் தான். நான் பார்ப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏண்டா 1 hour ஒரு எபிசோடு, 7 episodes ஒரு நாளாக வந்து பார்க்குறீங்க, 3 hours படம் பார்க்க முடியாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நான் அந்த மீன் சிட்டு. ஸோ நல்லாயிருக்கும் அது கண்டிப்பாக, ஐ ஹோப் ஸோ. படம் செம்மையாக இருக்கணும், ஜஸ்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அந்த பெரிய மகன் சீனு இரு அதை திரும்பி போடுவோம். அது ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா ஓகே, அது வந்து டீசரில் பார்க்கும் போது சமயம் தான், டீசரில் இருக்கிற அதே சீனு தான் நான் ரியலைஸ் பண்ணப்போ ஓ இது ஏன் இப்படி இருக்குது ஒரு மாதிரி. அந்த சீன் மட்டும் அவுட் ஆஃப் கலராக இருந்துச்சு, அந்த ஹோல் ட்ரெய்லர்லேயே அவுட் ஆஃப் கலராக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன கேட்டால் அந்த பெரிய கன்று ஒரு மாதிரி விஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அது ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கலராக இருந்துச்சு. பட் லெட்ஸ் வாட்ச் படத்தில் அது எப்படி இருக்கும். ஆனால் அது கன்று அவ்வளோ பெருசாக இருக்குது, அது மெக்கானிசம்லாம் கரெக்டாக காட்டுறாங்க, ஐ மீன் நல்லா காட்டுறாங்க, கரெக்டாக காட்டுறாங்க நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நல்லா காட்டுறாங்க. ஸோ தெரில ஒர்க் அவுட் ஆனால் படத்தில் அந்த ஆக்ஷன் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா. பட் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த கலர் வந்து பயங்கர ஆஃபாக இருக்குது படத்துக்கு. மற்றபடி எல்லாமே வெடி, படம் ஃபுல்லாக ட்ரெய்லர் ஃபுல்லாக பட்டாசாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பாபி டியால் அதுக்கு மேலே இருக்காரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.